ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. இன்றைக்கி நம்ம வ்ளாக் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் தான் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா துணி காய போட்டப்போ எடுத்த வீடியோ. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, உங்களுக்கு லஞ்சுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் கொடுத்தேன். நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் அதை வீடியோ எடுக்கலை. எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளிலாம் வச்சு அரைச்சா சூப்பரான தக்காளி சட்னி அரைச்சிக்கிட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. மிச்சமான இட்லி இருந்தது, ஸோ அதை அப்படியே சாப்பிட போர் அடிச்சிது. ஸோ அதனால் கொஞ்சம் இட்லி பொடி, எங்கள் ஊரில் அரைக்கிற ரோசாப்பு துவையல், கொஞ்சம் பூண்டு துவையல், பூண்டு பொடி, அப்புறம் இப்போ அரைச்ச தக்காளி சட்னி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் நெய் எண்ணெய் விட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டில் எல்லா துவையலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி சாப்பிடுவோம். மிச்சம் இட்லி, பழைய இட்லின்னு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதான் எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. தேவைக்கு எக்ஸ்ட்ராவாக தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் தானே இப்போதைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணியதுனால சிம்பிளாக முடிச்சிட்டோம். இதை மார்னிங்க்கு இது சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சு டிசைட் பண்ணணும். ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம், குழப்பத்துலேயே இருந்தோன்னா லஞ்சுக்குன்னு. அப்புறம் ஒரே சிக்கன் வாங்கலன்னு முடிவு பண்ணி சிக்கன் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதா என்ன பண்ணுறது குழப்பத்தில் இருந்தோம். சரி, குழம்பு கிரேவி அப்புறம் ஒரு ட்ரை ஃப்ரை மாதிரி ஒன்று பண்ணிடலாம் சிக்கன் வச்சு அப்படின்னு முடிவு பண்ணி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எல்லாமே அரைச்சி ஊற்றி குழம்பெல்லாம் குக்கரில் வச்சாச்சு. ரெண்டு விசிலில் வைக்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து கடாயில் பார்த்திங்கன்னா கிரேவிக்கான ப்ரிப்பரேஷன், கொஞ்சம் இது வந்து இண்டோ சைனீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கிரேவி. இந்த குக்கரையும் இந்த கடாயும் பார்த்து என்னடா அது இவ்வளோ டீசெண்டாக இருக்கு, இவ்வளோ பழைய குக்கர் பழைய சட்டியை வச்சு சமைச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இது இந்த நான்வெஜ் இதெல்லாம் மோஸ்ட்லி இதில் செய்வோம், சசமே சாதம் வைப்போம். பட் நாங்கள் பண்ணுறப்ப இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி செய்வோம், எல்லாத்தையும் போட்டு பரட்ட வேணாம் அப்படிம்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் பழசையும் மாற்ற விட மாட்டாங்க அம்மா, என்னோடய மாமியாரும் சரி. அவ்வளோ ஈஸியாக வந்து பழைய இதெல்லாம் மாற்ற முடியாது. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினை வந்து நான் உங்களுக்கு தனி ஸ்டோரியாக போடுறேன், அது எத்தனை வருஷங்களை கடந்து எங்களோட இருக்குது அப்படின்ட்டு நல்ல கண்டிஷனில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கிரேவிக்கு வருவோம். கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இது தனி ரெசிபியாக வேணாலும் நான் உங்களுக்கு போடுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப கடக்கடன் அதுவும் சைட்லேயே முடித்தாச்சு, ஏன்னா அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை இறக்கி வச்சு தாளிச்சாச்சு, இப்போ கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கிரேவியும் குழம்பு ரெடியானதுனால இப்போ இன்னொரு ரெசிபி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெசிபிக்கான சிக்கன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நாங்கள் எடுத்ததே பார்த்திங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் தான். ஸோ மதியம் நைட்டுக்கு கொஞ்சம் குழம்பு வச்சுருந்தா மார்னிங் தொட்டுக்கும் இல்லையா, அவ்வளோதான். அதனால் கொஞ்சமாக பிரித்து மூணாக பிரித்து செஞ்சுக்கிறோம். நாங்கள் எல்லாமே வெரைட்டியாக செஞ்சால் கூட கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். இந்த இதில் பண்ணது தான் வந்து பளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி. இது உங்களுக்கு தனி வீடியோவாக ரெசிபி வீடியோவாக வரும், அதனால் நான் இதில் சேக்கில் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்ட்டு நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. நான் கூடி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சாரி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன்னா அதுக்கப்புறமும் எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. ஏன்னா இந்த ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஜாமானையும் விளக்கிட்டு மறுபடியும் கிச்சன்லாம் கொஞ்சம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மழை வேறு இருட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் குழம்பு பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல, கொஞ்சம் வெளிச்சமே கம்மியாக இருந்துச்சுங்க, லைட் போட்டுமே வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சு, இருட்டிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. சிக்கன் நல்லா நல்லா சாஃப்டான சிக்கனாக இருந்ததுன்னா நம்ம குக்கர் யூஸ் பண்ணாமலே இந்த ரெசிபியெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். குழம்புக்கு மட்டும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குக்கரில் வச்சிட்டோம். ஸோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அம்மா நீ எப்போ பாரு வீடியோ எடுத்துகிட்டு டார்ச்சர் பண்ணாத, முதல்ல சாப்பிட்ற வேலை பாரு, ஏன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மழை இருட்டிட்டு வருது, துணியெல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறமும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதனால் சீக்கிரம் பண்ணேன். ஏன்னா அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நோண்ட ஆரம்பிச்சிடுறேன், அதனால மாற்றிட்டுனாங்க. சரி, சாப்பாடு நல்லா சுடு சுடு இருக்குது, நல்ல ஒரு ஃபுல் கட்டு கட்டிடுவோம் அப்படின்ட்டு நினச்சேன். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நாங்கள் ரசம் வைக்கல, ஏன்னா ஆல்ரெடி ரசம் இருந்தது, அதோட முட்டையெல்லாம் செய்யலை, இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு முட்டையெல்லாம் பொரிச்சிக்கல, குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. அது அம்மா சொன்ன மாதிரி மழை இருட்டிட்டு வந்துச்சு. ஸோ துணி இல்லாமல் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நீ எடுத்து கொடுக்காமல் ஹெல்ப் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டுருக்கேன்னு கடுப்பாகிட்டு தான் திட்டிகிட்டே எடுத்தாங்க, அதான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ துணியெல்லாம் எடுத்து போட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேல் மாவு வந்து பிணைஞ்சு வைக்கிற வீடியோ நான் எடுக்கலை. போலி பண்ணுறதுக்காக மேல் மாவு ரெடி பண்ணி ஊற வச்சிட்டோம். ஆக்சுவலாக நல்லா அது மாவு பதெல்லாம் எல்லோரும் பண்ணுறது தானே, வேணால் ரெசிபி வீடியோ உங்களுக்கு தனியாக போடுற ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது.
பட் நான் தனியாக இன்னும் கிளாரிட்டி, ஏன்னா தீபாவளி ஸ்பெஷலாக போடும்போது நான் போட்டிருக்கேன். பட் இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் கொஞ்சம் நல்லா அப்போ இருந்த மொபைலில் அப்போ இருந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்போ எடுத்தேன். அது ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு இன்னும் நல்லா கரெக்டாக போகிறேன். இதுக்கு இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய் எண்ணெய்லாம் தேவையில்லை. ரொம்ப ஷார்ட் டைம், ஹாஃப் அன் அவர் ஊற வச்சாலே நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக அந்த புளி ரெடி பண்ணிடலாம். இது நல்லா ஊற டைமில் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம், அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா இது பண்ணும்போதே கிட்டத்தட்ட நாங்கள் சாப்பிட்டு முடிக்குமே 2:30, அது ஊறுறதுக்கு 2 மணிக்கு ஊற வச்சோம். ஸோ பாப்பா வர்றது 3:40-5:00 வந்துடுவா. ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சா தான் வந்தோன்னா அவளை கொஞ்சம் கவனிச்சுட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டு. நான் சொன்ன மாதிரி எனக்கு வீடியோ ரெடி பண்ணுற ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருந்தெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணணும். ஸோ டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால அந்த ஒர்க்கு கொஞ்சம் இருந்தனால இதை சீக்கிரம் முடிச்சிடுவோன்ட்டு எடுத்தோம். இப்போ பாருங்களேன், இது எவ்வளோ கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சோம், கடகடன்னு செஞ்சாச்சு, கையில் தட்டியே செஞ்சாச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். முண்டை கொஞ்சம் கட்டிடுங்க, கிளைமேட் மாறுறதுனால அதுதான் உங்களுக்கு அம்மா வந்து பிச்சு காட்டுறாங்க. என்னடா கையில் வளையெல்லாம் எதுவுமே போட நினைக்காதீங்க. சமைக்கும் போது இதெல்லாம் எல்லாமே சமைக்கிறது தான், எனக்கும் சரி அம்மாவும் சரி மோஸ்ட்லி இதெல்லாம் போட மாட்டோம் தான் சமைப்போம். அது அதுக்கப்புறம் அதில் போயிட்டு அதெல்லாம் பூந்துக்கும் இல்லையா, நம்ம பெசறது கொள்றதுலாம், அதனால தான் போட மாட்டோம். பொருளே எல்லா போலியும் சுட்டு எடுத்து வச்சாச்சு ஹாட் பேக்கில். இது பார்த்திங்கன்னா 2-3 டேஸ் கூட கெட்டு போகாது வெளியிலே வச்சிங்கனாலும். ஏன்னா நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணத்தையும் நல்லா வதக்கிடுவோம், மேலே இருக்கிறது நல்லா சுட்டு எடுத்து வைக்கிறனால ஹாட் பேக்கில் வச்சுட்டு நம்ம வெளியில் நல்லா ஒரு எறும்பு போகாத இடத்துல வச்சிங்கனாலே போதும். இது ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலாம். ஓ, லட்டு ஒருலையே வந்துட்டா வந்து ஸ்கூலில் நடந்த கதையெல்லாம் யூனிஃபார்ம் கூட இது பண்ணாமல் சொல்லிவிட்டு அவளுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டுட்டு மேடம் வந்து படுத்துட்டு இது டேப் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு டீச்சர் வந்து ஏதோ நடத்திட்டு இருந்தாங்க, அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சது பார்த்துட்ருப்பா. எப்பவுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மிஸ் பேர் டயானா மிஸ்ன்ட்டு. அதுக்கப்புறம் போலியும் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாச்சு. இவ்வளோதாங்க வ்ளாக் இன்றைக்கி ஷூட் பண்ணது. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.